காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்க்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை உலக சுகாதார அமைப்பின் தொற்று நோய்க்கான தயார் நிலை செயல் இயக்குநர் வைத்தியர் மரியா வென்கோவ் தெரிவித்துள்ளார். மேலும் தொற்று நோய்கள் கண்டம் முழுவதும் பரவும் என்பது நிச்சயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்று ஐரோப்பா எதிர்கொள்ள வேண்டிய கடைசி தொற்று நோய் அல்ல என கூறிய அவர், எதிர்கால அச்சுறுத்தல் முன்னோடியில்லாத படுகொலைகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்துள்ளார். இருப்பினும் கொரோனா தொற்றின் போது கற்றுக்கொண்ட பாடங்களை உலகம் பயன்படுத்தினால் நோய் பரவல் தாக்கம் மோசமாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பப்புவா நியூகினியாவில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையினால் அங்குள்ள எங்கா மாகாணத்தின் காகோலாம் கிராமத்தில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவினால் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மண்ணில் புதையுண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அந்நாட்டு பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த மண் சரிவில் சிக்குண்டு சுமார் 300-க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள். We'll be right back.